அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலைப்பூர் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து இந்த சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வர்றேன். தற்போது கொரோனா 144 சூழ்நிலை இருக்கிறதுனால இது சம்பந்தமாக அரசு எதுவும் வெளியிட்ட நிவாரண உதவித்தொகை சம்பந்தமான ஆன்லைன் வெப்சைட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி பார்க்கலாம் டீட்டெயிலாக அப்படிங்கிற டீட்டெயிலையும் தொடர்ந்து இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். இன்றைக்கி நம்ம அப்படி பார்க்க போகிற ஒரு வெப்சைட் வந்து பிஎம் கிசான். பிஎம் கிசான் அதாவது மத்திய அரசு வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு 2000 ரூபா ஊதியத்தொகை வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 6000 ரூபா வந்து வருஷத்துக்கு கொடுப்பாங்க. தற்போது இந்த கொரோனா சூழ்நிலை வந்ததுனால உடனடியாக தற்போது அதை கொடுக்க சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டும் மத்திய அரசு கொடுத்தாங்க. அது ப்ராசஸிங்கில் இருக்குதா, உங்களுக்கு பேமெண்ட்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மற்றும் அந்த உங்கள் வில்லேஜில் யாரெல்லாம் இது அப்ளை பண்ணிக்காங்க அந்த டீட்டெயிலில் பார்க்கலாம். மற்றும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க எப்படி பண்ணணும், இந்த மூணு தகவலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொரோனா சம்மந்தமாக பல்வேறு வீடியோக்கள் வந்து இந்த சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வர்றோம். மானியம் கிடைக்கிறது, பல்வேறு தகவல்கள் இருக்குது. என்னுடைய சேனலில் கிராம சபை சம்மந்தமாக, இன்னும் ஆர்டிஏ சம்மந்தமாக, இன்னும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நீங்கள் போய் உங்களுக்கு ஜிபிடிபி சம்மந்தமாக ஆர்டிஏ ஒவ்வொன்றும் தனித்தனி இதாகவே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையான பதிவுகளை எடுத்து பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம பதிவுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிஎம் கிசான் இந்த வெப்சைட்டில் வந்து இந்த ஃபார்மர் கார்னர் இது வந்து சம் டேஸ்க்கு முன்னாடி ஒர்க் ஆகலாம்னு சொன்னாங்க. தற்போது இது வந்து ஒர்க் ஆகுது. ஒரு பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் அதாவது இதில் பதிவு பண்ணவங்களுக்கு அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிட்டா இல்லையாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணால் அதில் 3 டீட்டெயில் வந்து நம்ம கேட்கும். ஒன்று ஆதார் நம்பர், இல்லைனா அக்கௌண்ட் நம்பர், இல்லைன்னா மொபைல் நம்பர். இந்த மூணில் ஒன்று. மொபைல் நம்பர் பெஸ்ட்டு, எல்லாருக்குமே தெரியும். இது என்னுடையது அல்ல, எங்களுக்கு வந்து நமக்கு எதுவுமே கிரெடிட் ஆகலை. ஸோ இன்னொருத்தர் நம்பர் கொடுக்குறேன். 4th இது ஏற்கனவே ஆயிடுச்சு. 4வது இப்போ வந்து உடனடியாக அடுத்த இதுவும் கொடுக்க சொல்லி இப்போ அனௌன்ஸ் பண்ணதும் 5th செட்டில்மெண்ட்டும் பேமெண்ட் டன் சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் பேங்கில் அவங்களுக்கு கிரெடிட் இருக்காங்க, ஏன்னா யூடிஆர் நம்பர் வரைக்கும் ப்ராசஸிங்கில் முடிச்சிட்டாங்க. ஓகே, அமௌண்ட் எப்படி கிரெடிட் ஆகுங்க பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன், இது கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் தான் கண்டிப்பாக கொடுத்தாகணும், ஏன்னா இவங்க ஆதார் பேஸ் பண்ணி டூப்ளிகேட்டாக எதுவும் வரக்கூடாதுங்கிறக்காக பண்ணுறாங்க. இதில் ஆதார் கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த கோடை கிளிக் பண்ணி கிளிக் கேர் டு கண்டினியூ கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து ஃபார்மர் பர்சனல் டீடைல் கண்டிப்பாக வந்து இதில் முக்கியமாக ஒன்று வந்து உங்கள் நேம் ஆதார் கார்டில் உள்ள மாதிரி ஃபில் பண்ணுங்கள். பேங்க் அக்கௌண்ட்டும் அதே நேமில் கிரியேட் பண்ணிக்கிடுங்க, இல்லைனா பேங்கில் போய் உங்கள் நேமை கரெக்ஷன் பண்ணுறதாலும் பண்ணிக்கிடுங்க. ரெண்டும் சேமாக இருக்கணும். நேம் வந்து கரெக்ஷன் இருந்தால் அமௌண்ட் கிரெடிட் ஆகாது. ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, இதில் ஸ்டார் இதெல்லாம் போட்டிருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கேட்டகரி என்ன கேட்டகரி எல்லாமே கொடுத்துக்கிட்டு உங்கள் ஆதார் கார்டு தான் ஐடி ப்ரூஃப்னா ஓகே. உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பரு, இதை சப்மிட் ஆதார் ஆத்தன்டிகேஷன் கொடுத்தா ஆதார் பேஸ் பண்ணி அங்கே உங்கள் நேம் எல்லாமே டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அதை வெரிஃபை பண்ணிக்கிடும். அதுக்கப்புறம் ஃபார்மர் அதர் டீட்டெயில் நான் மேண்டேட்ரி பேராமீட்டர்ஸ், மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். அதை வச்சு தான் உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் பேமெண்ட் டன் ஆனாலோ இல்லைனா சப்மிட் பண்ணாலோ ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்க்குறக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் மொபைல் நம்பர் கொடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டில் உள்ளது கொடுங்க. உங்கள் அப்பா பேர் இல்லைனா அம்மா பேர் ஏதோ ஒன்று சம்திங் எதுவோ அது. அப்புறம் உங்களுக்கு ஜாயின் பட்டாவா சிங்கிள் பட்டாவா தனிப்பட்டாவா அதை கரெக்டாக சூஸ் பண்ணி ஆட் கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ ஏரியா இருக்குங்கிறத உங்கள் விஓக்கிட்டேருந்து வாங்கி அந்த டீட்டெயில் கொடுத்துக்கலாம். இதில் சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டரில் இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது இதெல்லாம் இருந்தால் கிடையாது, அதுக்கெல்லாம் ஒத்து தான் நான் இதை சப்மிட் பண்ணுறேங்கிற மாதிரி ஓகே கொடுத்துட்டு இந்த டிக்கு கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. உங்களுக்கு ஓடிபி அந்த சப்மிட் பண்ணக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் உங்கள் மொபைலுக்கு வரும். அது உங்களுக்கு எதுவும் அப்புறம் டிலே ஆகும் பட்சத்தில் உங்கள் விஓ இல்லைனா வர அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, அவங்கள தொடர்பு கொண்டு அது என்ன ப்ராசஸ்ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகே, இப்போ ரெண்டு பார்த்துட்டு மூணாவதாக பார்க்க போகிறது வந்து உங்கள் கிராமத்தில் வருவாய் கிராமத்தில் யார் யாரெல்லாம் பெனிஃபிஷி இருக்காங்க அதை பார்க்கலாம். பெனிஃபிஷி லிஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் வந்து
திருநெல்வேலி எனக்கு. உங்கள் தாலகா என்னதுங்க பார்த்து அதை சூஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு தசைமலை தலகா, பிளாக்கு வந்து வேறு, தலகை வேறு. சிலவங்களுக்கு ரெண்டு ஒரு போல இருக்கலாம். எனக்கு பிளாக் நாங்குநேரி, என்னோடய கிராமம் வந்து இட்டமொழி. இது கொடுத்துட்டு இந்த டேட்டில் இப்போ என்ன கரண்டாக இருக்கோ அது வந்துடும். கேட்டு ரிப்போர்ட் கொடுக்குறேன். என்னுடைய கிராமத்தில் ரெண்டு மூணு பேஜ் இருக்குது. வருவாய் கிராமத்தில், என்னுடைய ஊராட்சியில் வருவாய் கிராமத்தில் யார் யாருக்கு இருக்குங்கிறது அவங்க பேரோடு இருக்குது. அவங்க மேலாக ஃபீமேலாக எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. நேம் தப்பாக இருந்தால் வர்றது. எங்கள் அப்பாவும் ஒரு விவசாயி தான், அவங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு பேங்க் நேமும் ஆதார் நேமும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு அது சப்மிட் பண்ணி முடித்தோம். அதுக்கப்புறம் வந்து பேங்க் வந்து தமிழ்நாடு கிராம வங்கியாக இருந்து, அது பாண்டியன் கிராம பேங்க் வந்து தமிழ்நாடு கிராம வங்கின்னு மாத்தமாக ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் மாற்றிட்டாங்க பேங்க் கேட்வே பணம் ட்ரான்ஸ்ஃபருக்காக. அப்படி சம் டீட்டெயில்னால எங்களுக்கு வரவே இல்லை. இந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா புது பேங்க் அக்கௌண்ட் நம்பரை, புது பேங்க் அக்கௌண்ட் நம்பரை உங்கள் வருவாய் துறையில், சாரி அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ என்னுடைய அப்பாக்குள்ளதை நான் வந்து காமிக்கிறேன். இப்படி நிறைய பேர் பிரச்சனை இருக்கும், பணம் வந்து கிரெடிட் ஆகாமல் பிரச்சனை இருக்கும். என்னுடைய அப்பாவுக்கு வந்து இது வரைக்கும் அமௌண்ட்டை கிரெடிட் இல்லை. அவங்க விவசாயம் தான் பண்ணுறாங்க. பழைய ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்குது, பணம் போட்டாலும் போகாது. பேங்க் வந்து தமிழ்நாடு கிராம வங்கின்னு இருந்ததை, பாண்டியன் கிராம பேங்க்னு இருந்ததை தமிழ்நாடு கிராம வங்கியாக மாற்றிட்டாங்க. அதனால் அந்த பணம் வந்து கேட்வே ப்ராப்ளத்தினால பணம் போகாது. இதை மாத்திரக்கு நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம், புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது விரைவில் சரியாகும் நினைக்கிறேன். இந்த பிரச்சனை உங்களுக்கும் இந்த தமிழ்நாடு கிராம வங்கி, பாண்டியன் கிராம வங்கி அப்படி இருந்தால் நீங்களும் மாற்றிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அமௌண்ட் வராது. இது ஒரு தோணுச்சு எங்களுக்கு, இந்த பிரச்சனை இருந்ததுனால உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி. நீங்களும் உங்களுக்கு பணம் வராமல் இருந்தால் அந்த பேங்க்கு மாறினதுக்கப்புறம் உள்ளதை அப்டேட் பண்ணி பேங்க் பாஸ்புக் ஃபஸ்ட் பேஜ் மட்டும் திரும்ப எடுத்து கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. என்னுடைய இந்த பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.